வணக்கம் நண்பா, இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் ஸ்மோக் பாம் எப்படி செய்யணும், அதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் பற்றி டீட்டெயில் வீடியில் பார்ப்போம். வாங்க பார்க்கலாம். இது ரொம்பவே சிம்பிளான எக்ஸ்பெரிமெண்ட் தான் நண்பா. இதை நீங்கள் வீட்டிலேயே செய்யலாம். ஒன்றில் மூணே மெட்டீரியல் தான் தேவை. ஒன்று வந்து பொட்டாசியம் நைட்ரேட்டு, இன்னும் வந்து வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஒயிட் சுகரு, மூணு வந்து பேக்கிங் சோடா. பொட்டாசியம் நைட்ரேட் வந்து 50% எடுத்துக்கணும், ஒயிட் சுகர் வந்து 40%, பேக்கிங் சோடா வந்து 10%. அதாவது பொட்டாசியம் நைட்ரேட் 2 ஸ்பூனு, ஒயிட் சுகர் வந்து 1.5 ஸ்பூனு, பேக்கிங் சோடா வந்து 1/2 ஸ்பூனு. இதுதான் நண்பா பர்சன்டேஜ். இதை வச்சு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த மூணு மெட்டீரியலையும் நல்லா ஃபைன் பவுடராக மிக்ஸ் பண்ணி ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது கலர் ஸ்மோக் வரணும்னு ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய க்ரையான்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த விதமான கலர் வேணுமோ அந்த கலர் நீங்கள் சூஸ் பண்ணி அதை நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் நண்பா. இது எப்படி மிக்ஸ் பண்ணணும் ஒன்றும் இல்லை, இந்த க்ரையான்ஸை வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஹீட் பண்ணிங்கனாலே மெல்ட் ஆகும். ஏதோ பாத்திரத்தில் வந்து இதை போட்டு ஹீட் பண்ணினா உங்களுக்கு மெல்ட் ஆகும். அந்த டயத்தில் என்ன பண்ணுன்னா உங்களோட ஃபைன் மிக்சரை வந்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த க்ளியர் கலரில் வந்து ஆட்டோமேட்டிக்காக மாறிக்கும். ரொம்ப சிம்பிள் நண்பா. அடுத்த இமேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், கிளியராக பாருங்கள். இதில் வந்து ஏற்கனவே ஒரு பவுடர் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். சரி வாங்க, இதை பிராக்டிக்கலாக பார்த்துடலாம். ஒன்றும் இல்லாமல் பிளாஸ்டிக் டப்பாவில் வந்து 3/4 டப்பா அளவுக்கு வந்து மிக்சர் போட்டு வச்சுருக்கேன். நம்ம ஹீட் பண்ணி பார்த்துலாம் என்ன ரியாக்ஷன் ஆகுங்க. க்ளோஸ் பண்ணிக்கலாம் நண்பா. ஸ்மோக் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏதாவது சேஃப்டி மெஷரில் வந்து ஏதாவது தனியாக ஒன்று காட்டில் மாட்டிக்கிட்டீங்கனாலும், ஏதோ தனியாக எமர்ஜென்சி வேணுனா இந்த ஸ்மோக் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து பார்ட்டியில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே ஒரு சிம்பிளான எக்ஸ்பெரிமெண்ட் தான் நண்பா. பாருங்கள் அவ்வளோ சூப்பராக வருதுன்னு. உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். டைம் ஆக ஸ்மோக்கோட பவர் வந்து அதிகமாகிட்டே போகுது நண்பா. சரி, அடுத்து பார்த்துடலாம். அடுத்து வந்து கலர் பவுடர் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதில் பிளாக்கு க்ரீன் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். பார்ப்போம் என்ன கலரில் வந்து ஸ்மோக் வரும்னு பார்த்துடலாம். இது ஒன்றும் இல்லை, 2-inch PVC பைப்பை வந்து ஒரு 1 இன்ச் அளவு கட் பண்ணி வச்சுருக்கேன். கீழே வந்து க்ளோஸ் பண்ணி மேலே ஓப்பன் ஸ்பேஸ் வச்சுருக்கேன். ஏற்கனவே ஃபயர் பண்ணி வச்சுருக்கு, பார்க்கலாம். ஸ்மோக் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸ்மோக் வருது பாருங்க. இதுவே ஸ்மோக் கொஞ்சம் டார்க் கலரில் வருது. நம்ம பிளாக் யூஸ் பண்ண கேட்டி ஸ்மோக் கொஞ்சம் டார்க் கலரில் வருது. இமேஜ் உங்களுக்கு தெரியுமா, கிளியராக பாருங்கள். இது ரொம்பவே ஒரு சிம்பிளான ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணுது நண்பா. உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே நண்பா, இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோ சந்திக்கலாம். நன்றி.